அனைவருக்கும் மாலை வணக்கம். வெப்சீரிஸ் வந்து வெப்சீரிஸ் ஸ்டைலே வந்து நான் ஒரு 3-4 இயர்ஸாக தான் அடாப்ட் ஆகியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நாடகம், நம்ம தமிழ் சீரியல்லாம் பார்த்தனால நாடகம்ன்ற ஒரு அபிப்பிராயத்தினால சீரீஸே பார்க்குறதே கிடையாது. அது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான் ஃபஸ்ட்டு எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதுக்குள்ளே போனேன். ஏன்னா அது 10 எபிசோடு, 4 சீசன், 5 சீசன் சொல்லும்போது எனக்கு சொப்ரானாஸ்லேருந்து சொல்லிகிட்ருப்பாங்க இந்த வெப்சீரிஸ்லாம் பயங்கரமாக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஆனால் எனக்கு அது மேலே ஒரு பெரிய அபிப்பிராயமே இல்லாமல் இருந்தது. ஆனால் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பாதித்த ஒரு வெப்சீரிஸு. இதே வாசகசாலையில் அது குறித்து நான் பேசினேன். கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கு அப்புறம் நான் பார்க்க ஆரம்பித்தது வந்து டார்க். டார்க் வந்து உண்மையிலே இதே சேம் ஜானர் தான். டார்க்கையும் இதை கம்பேர் பண்ணி நான் பின்னாடி பேசுகிறேன். டார்க் பார்த்துட்ருக்கும்போது தான் இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னு ஒரு வெப்சீரிஸ் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதோடைய ப்ரொமோ வீடியோலாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு சின்ன பழத்தனமாக இருக்குது, இது நம்மளுக்கு செட் ஆகாது, இதனால் பார்க்கவே இல்லை. நான் சொல்லப்போனால் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து நான் போன நவம்பர்லேயே அக்டோபர்லேயே ஆரம்பித்தேன். ஒரு 1-2 வீக்கில் ஒவ்வொரு சீசனாக முடிச்சுட்டு அப்படி பிஞ்சு வாட்ச் மாதிரி தான் பார்த்தேன். அதோடைய திரைக்கதை அமைப்பு வந்து எனக்கு செட் ஆகலன்னு சொல்கிறத விட யாருக்கெல்லாம் வயசாகிடுச்சோ அவங்களுக்கு செட் ஆகுது, அதான் உண்மை. இதை பிடிக்கல சொன்னவங்க, சேர்ந்த திங்ஸ் நான் பாதியில் விட்டேன்னு சொன்னவங்க, அவங்க சொல்லும்போது கூட சொன்னாங்க பாதியில் விட்டுட்டாங்கன்னு சொன்னவங்களுக்கு வயசாகிடுச்சுங்கிறதெல்லாம் உண்மை. ஏன்னா இது ரொம்ப சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு வளர் இளம் பருவத்து அந்த கால பிரச்சனைகள், கஷ்டங்கள், அவங்களுடைய காதல் உணர்வு இதை பற்றி பேசின ஒரு வெப்சீரிஸ் தான். எனக்குமே அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை வெப்சீரிஸை முடிக்கணும்னு முடிச்சிருக்கேன். ஆனால் அதோடய நல்ல விஷயங்களை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோடைய மேக்கிங்கே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை ஷார்ட்டாக ஒரு ப்ரீஃபாக நான் சொல்லிடுறேன் அந்த கதையை பற்றி. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸுங்கிறது ஒரு ஹாக்கின்ஸ் அப்படின்ற ஒரு ஊர், ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமம் வந்து யாருமே வராத ஒரு இடம், எப்படியுமே இந்த பேய் படம் திருள படத்துக்குள்ளே அந்த செட்டப்போடு இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் 4 பசங்க இருக்காங்க. அந்த பசங்களுக்கு அந்த ஊரில் நடக்கிற வித்தியாசமான அனுபவங்கள், அந்த பசங்களுக்கு கூட ஒரு ஜீன் மியூட்டேஷனான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரோடு வந்து ஜாயின் பண்ணுறான், அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள். இது வந்து ஒரு 1st சீசனில் போகும். அது 2nd சீசனில் வந்து ஒரு உருவமாகவே ஒரு பேய் மாதிரி ஒரு உருவம் வந்து வேறு ஒரு பேரலல் வேர்ல்டுலேருந்து வரும், அவங்களுக்கு இவங்களுக்கு என்கவுண்டர் ஆகும். இதுதான் வந்து இந்த மொத்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் இந்த 4 சீசனில் சொன்னது. இன்னும் 5th சீசன் ஒன்று இருக்குது. இதோடைய ப்ரிமிஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 80s நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ 80s வந்து நம்ம தமிழ் சினிமாவில் கன்சீவ் பண்ணதுக்கும் வெஸ்டர்னில் கன்சீவ் பண்ணதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இதோடைய ஸ்டைல் வந்து பாப் கல்ச்சர்ன்ற ஒரு கல்ச்சர் உருவான டைமில் உருவானது. அதாவது இந்த நம்ம ராக்கெட்டு, டிவி, ரேடியோ இது மூணுமே 69-70s அப்புறம் தான் அங்கே வெஸ்டர்னில் வந்து வருது. அந்த டைமில் ஏற்பட்ட ஒரு கால மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ பிறந்த பசங்களுக்கு பேர் தான் பூமர். அந்த பூமர் பசங்களுக்கு வந்து என்ன, ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டைமில் அவங்களுக்கு நிறையா இன்புட்ஸ் அதிகமாக கிடச்சிது. சேம் டைம் அவங்க ஹெல்த்தும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஃபுட்டு பற்றின ஒரு அக்கறை இருந்தது. அந்த பசங்க வளர்ந்து வந்த விதம் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்தது. ஸோ அந்த 80s பீரியடை வந்து வெஸ்டர்ன் சைடில் வந்து ரொமாட்டிசைஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இளையராஜா 90s பீரியடில் சொல்கிற மாதிரி அப்போ வந்து அவங்களுக்கு அது வெஸ்டர்ன்லேருந்து சொல்லுவாங்க. நம்ம தமிழ் கல்ச்சருக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க வந்து அவங்க கல்ச்சர் வந்து சயின்ஸோடு சேர்ந்து டெவலப் ஆச்சு. இதை பற்றி ஸ்கூமி ஒன்னக்காவிங்க கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறாங்க. அந்த இன்வென்ஷன் வர வர அதை பற்றி அவங்க யூஸ் பண்ணிட்டே வராங்க. இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப் பீரியடில் வந்தவங்க, வாட்ஸ்அப் எப்படி உருவாகுது, ஃபேஸ்புக் எப்படி நம்ம டெவலப் பண்ணுறோம், அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்குது, அதோடைய இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுது. அந்த பீரியடில் அவங்க ஒவ்வொரு இன்வென்ஷனுமே அவங்க பார்த்துட்டே வந்தாங்க. நமக்கு வந்து திடீர்னு 90s ஒரு 2000 நம்மளுக்கு எல்லாமே ஏடிஎம்லேருந்து எல்லாமே வருது. அவங்க அது 70s 80s அதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த வெப்சீரிஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியஸ் எல்லாத்தையுமே அதில் செட் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு 80s கல்ச்சர் எப்படி இருக்குது, அந்த ஊர் எப்படி இருக்குது, ஒரு சின்ன கிராமம் தான், அந்த கிராமத்தில் கேம்ஸ் விளாட்றது, நம்ம வீடியோ கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயினில் போகும்போது ஒரு பிளாக் கலரில் ஒரு டப்பா இருக்கும், அதில் இந்த ட்ரெயின் ஓட்டுறது தான் நம்ம விளாண்டுருக்கோம். அதுதான் நான் ரொம்ப நாள் விளாண்டது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ரியல் டைமாக விளாட்ற கேம்ஸ்லாம் விளாட்றாங்க. அதே மாதிரி அந்த ஊரில் வந்து அந்த பசங்க சுற்றிட்டு வர்ற அந்த ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு, ஏன்னா நம்ம அந்த டைமில் வந்து நம்ம
பாரி ராஜா படங்களில் அரட்டு ரோசரோட சட்டை இல்லாமல் பசங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. இந்த குழந்தைத்தன்மைக்கு உரிய விஷயங்களை காட்சிப்படுத்தின படங்களே கிடையாது தமிழ் சினிமாவில். ரொம்ப குழந்தையாக இருந்தால் கூட ரொம்ப அறிவாளி பிள்ளையாக இருக்கும், ரொம்ப யோசனையாக அந்த கதையில் பேசும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் 80s அவங்க இந்த சயின்டிஃபிக் இன்வென்ஷனோட எப்படி வளர்ந்தாங்க வச்சாங்க அப்படின்ற விஷயங்களை இந்த சீரிஸ் வந்து பேசுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சேஞ்சர் திங்ஸில் என்ன அப்படின்னா, 80s வந்த படங்கள் காட்சிப்படுத்தின அந்த விஷயங்களெல்லாம் இவங்க திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீக்ரியேஷன் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் ஏலியன், ஸ்பீசியஸு, அப்பலோ அந்த மாதிரி எக்ஸ்மென்னு, ஸ்டார் சீரீஸ் அந்த எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா 80s பீரியடில் அதோடைய தாக்கம் வந்து அந்த இளைஞர் மத்தியில் இருக்கும். சேம் வே உங்களுக்கு பாப் கல்ச்சரில் மியூசிக்கில் மைக்கேல் ஜாக்சனுடைய காஸ்டியூம்ஸு, அந்த நம்மளுக்கு நிறையா பேர் தெரியாது அந்த டைமில் இருந்த ஒவ்வொரு மியூசிஷியனுடைய இம்பேக்டும் இந்த பசங்கள்கிட்ட இருக்கும். இதை எல்லாத்தையுமே இந்த வெப்சீரிஸில் காட்சிப்படுத்திருக்காங்க. ஆனால் இந்த படங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுச்சு, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியர் மாங்கரிங்னு சொல்லுவாங்க, பயத்தை ஒரு மூலதனமாக வச்சு ஒரு படம் பண்ணுறது. ஸோ அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைத்தன்மையில் இருக்கிற பசங்களுக்கோ இல்லை கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கோ ஒரு வேற்றுக்கோளத்துலேருந்து வர்ற ஒரு விஷயம், இல்லை அவங்க ஊரில் உள்ளூரில் இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் அவங்கள பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த படத்துடைய கதையாக இருக்கும். இப்போ ஜாஸ்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக கடலில் குளிக்கிறவங்கள ஒரு சுறா வந்து கடற்கரையில் வந்து அடிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. இப்போது இதை பார்த்து வந்து நிறைய பேர் கடலில் குளிக்கிறதே பயந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹிச்காக்கு காலத்துலேருந்தே இருக்குது. அவர் ஒரு அந்த ஒரு ஷாட், அந்த விண்டோ ஷாட்டை வச்சதில் அந்த குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு திரைச்சிலை மாதிரி போட்டிருப்பாங்க அவங்க ஊரில், அதை போட்டுட்டு குளிக்கிறதுக்கே பசங்க பயந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து படங்கள் மூலியமாக அந்த குழந்தைகளுக்கு நடத்தப்பட்டது. இப்போ எங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, ஊரில் வந்து கிராமத்தில் அவங்க இருட்டில் நடந்து போவாங்க, தனியாக கூட போவாங்க. நீங்கள் அசுரன் படம் கூட பார்த்துருப்பீங்க, தனுஷ் வந்து அவங்க பையனை கூட்டு போவார். இப்போ நம்ம அந்த மாதிரி அந்த இடத்துல போவோமான்னு கேட்டால் இப்போ போக மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ நாலேஜ் வந்திருக்கு, இருட்டில் போனால் அந்த பேய் வரும், அந்த பேய் வரும், அடியிலேருந்து காலை பிடிச்சி இழுக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பயம் வந்து நம்ம மனசில் பதிய வச்சுருக்காங்க. இதே மாதிரி தான் அந்த 80s பீரியட்லேயும் இந்த பயத்துக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த படங்கள் மூலயமா அந்த பசங்க மத்தியில் பதிய விஷயம் வந்தாங்க. இந்த வெப்சீரிஸ் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த பயங்கள், அந்த பேய்ங்கிற விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உடச்சிட்டு வந்திருக்கு. ஈவில் டெட்னு ஒரு படம் இருக்குது, எத்தனை பேர் பார்த்துப்பீங்கன்னு தெரில. அந்த நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப பெரிய படம், அதை பற்றின கதைகள்லாம் சொல்லுவாங்க. இந்த படத்தை தனியாக பார்த்தோன்னா செத்துருவாங்க, அதுக்கு 100,000 ரூபா போட்டிலாம் வச்சாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த ஈவில் டெட்டில் வந்து அந்த ரூட் வந்து வரும், இந்த ரூட் சீன் வந்து இப்போ கூட நான் 2-3 தடவை பார்க்கும்போது அது பயப்படுற மாதிரி தான் இருக்கும். அந்த சீனை வந்து இந்த படத்தில், இந்த வெப் சீரீஸில் அந்த பசங்க போய் மாட்டும்போது அந்த ரூட் வந்து அவங்கள நெருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதேமாதிரி ஈட்டின்னு ஒரு படம் இருக்குது, ஈட்டி வந்து ஸ்பீல்பர்க்குடைய படம். ஸ்பீல்பர்க் படத்தில் அந்த சைக்கிள் வந்து பறந்து போகும், அவங்கள சரவுண்ட் பண்ணிடுவாங்க அந்த குழந்தைங்கள, அந்த சைக்கிள் பறந்து போகும், அந்த சீன் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக படங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதில் நிறையா விஷயங்கள் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். எனக்கு இந்த ஃபியரை வந்து இவங்க எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பேய் பூதன்றதெல்லாம் இல்லை, உங்கள் மனசில் இருக்கிற பயம்தான் உங்களை மிகப்பெரிய உங்களை கொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த பசங்களுக்கு வந்து இந்த 3 பசங்களுமே கிளாஸில் வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க, யாருமே அவங்கள அந்தளவுக்கு சீண்ட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இருக்காது. இப்போ அந்த பசங்களுக்கு இயல்பாகவே ஒரு செல்ஃப் அவேர்னஸ் எதுவுமே இருக்காது. அதில் அந்த வில்லுங்கிற கேரக்டரை ரொம்ப டெண்டரான ஒரு பெண்மை தன்னையோடு இருக்கிற பையன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க அம்மா அரவணைப்பிலே இருப்பான். அவன் ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இருக்க மாட்டாங்க, அவங்க அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அவன் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டில் வளரும் போது அவங்க அண்ணனும் அதே மாதிரி இருப்பான், ரொம்ப ஒரு மாதிரி போரிங்காக ரொம்ப இதாக இருப்பான். இந்த பையனும் அதே மாதிரி இருப்பான். ஸோ இந்த 2 பசங்களுடைய கான்ஃப்ளிக்ட்டை வந்து 1st எபிசோடில் வந்து அழகாக போட்ரே பண்ணியிருப்பாங்க. எனக்கு 1st சீசன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா அதை டெவலப் பண்ண விதம் ரொம்ப ஜெனரிக்காக இருந்தது, அது ரொம்ப நேச்சுரலாக அந்த கதை டெவலப் ஆச்சு. இந்த 2nd 3rd போகும்போது பரவாயில்ல, ஆனால் 4th சீசன் ரொம்ப ஒஸ்ட்டு. அதை வந்து இந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்லாம் போட்டு இதை வித்தாகணுன்ற மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பசங்களுடைய கேரக்டரைசேஷனில் வீக்காக இருக்கிற மாதிரி காட்டினதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் மாதிரி ஒரு பொண்ணை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80s 90s வந்த படங்களில் ஒரு பையன் இருப்பான், அவன் சுற்றி ஒரு 4 பொண்ணுங்க இருப்பாங்க, அவங்க காட்டுக்குள்ளே போவாங்க, அட்வென்ச்சர் போவாங்க, மாட்டிக்குவாங்க. இந்த பையன் தான் அந்த பொண்ணுங்களாம் காப்பாற்றுவான். இதில் அப்படியே உள்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த 3 பசங்களும் வீக்காக இருப்பாங்க, ஆனால் அந்த பொண்ணு தான் அவளை காப்பாற்றுவா, அவள் தான் அவள் நடத்திட்டு போவான். அவளுடைய பேர் கூட பார்த்தீங்கன்னா 11 வச்சுருப்பாங்க. அப்போ 10 அப்படிங்கும்போது ஒரு முழுமையான நம்பர், 11ங்கும்போது அது நெக்ஸ்ட்டு.
அதை ஷார்ட்டாக வந்து எல்லுன்னு சொல்கிறாங்க. எல்லுன்னு சொல்லும்போது ஸ்பானிஷில் எந்த லாங்குவேஜ் தெரியல, எல்லுன்னா கடவுள்னு அர்த்தம். நம்ம பாப்லோ எஸ்கோபார் மாதிரி ஆட்கள்லாம் வந்து லார்ட்ஷிப்னு சொல்கிறதுக்கு எல் எல் பாப்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை டீட்டெயிலிங்கில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட் சீசனில். ஏன்னா அது குழந்தைமையோடு இருக்கும். அதுக்கு வந்து அந்த ஹோல் எபிசோடில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பொண்ணும் டஸ்டின்ற கேரக்டர் தான். அவங்க ரெண்டு பேரும் தான் எந்த ஒரு வித்தியாசமான இதுவும் பண்ணாமல் அந்த கேரக்டர் என்ன பண்ணுமோ அந்த கேரக்டர் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இதில் டெவலப் பண்ணும்போது ஒவ்வொரு பசங்களும் அந்த ஊரில் ஒவ்வொரு குழந்தைங்க அப்படியே செத்துக்கிட்டே வராங்க. அது சாகிறது எப்படி சாகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அப்படியே மேலே எழுந்து கை காலெலாம் எலும்புலாம் உடஞ்சி அப்படியே விழுந்து சாகிற மாதிரி, கண்ணெலாம் மயங்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. ஸோ இது எப்படி நான் அதை புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த குழந்தைங்களுக்கு அவங்களுடைய பாஸ்ட்டை பற்றியோ அவங்க பண்ண தப்பை பற்றியோ ஒரு குற்ற உணர்ச்சி எப்பவுமே இருக்கும். இந்த இந்த விஷயத்தை வந்து இப்போ வர்ற இளம் தலைமுறை டைரக்டர்ஸ் வந்து ஒரு கேரக்டராக கொண்டு வராங்க. இட்டுன்னு ஒரு படம் வந்துச்சு, அது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இட்டுன்ற படத்தில் வந்து ஒரு க்ளவுன் இருப்பார். அந்த க்ளவுன் வந்து இந்த ஜோக்கருங்கிற கேரக்டரே வந்து அவங்க ஊரில் வந்து ஒரு பேய் மாதிரி ஜோக்கரை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஸோ அந்த இட்டு படத்தில் வந்து எப்போல்லாம் அந்த குழந்தை தனியாக இருக்கோ, எப்போல்லாம் ஒரு குழந்தை ஒரு தனியான இடத்துக்கு போதோ, ஒரு கூண்டுக்குள்ள மாதிரி இருக்க போதோ, அங்கே வந்து அந்த ஜோக்கர் வரும். அதை பார்த்தாலே அவங்க பயந்துருவாங்க. ஸோ அந்த கேரக்டரை வந்து ஒரு பேய் மாதிரி காமிச்சிட்டாங்க. ஆனால் இந்த இந்த குழந்தைக்கு வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணி மென்டல் ஸ்ட்ரென்த் கொடுத்து அந்த குழந்தைய வந்து தைரியப்படுத்தும் போது அந்த கேரக்டர் அதுவாகவே போயிடும், அது வரவே வராது, கிட்டே வராது. இப்போ எல்லா பேய் படங்களுமே பார்த்திங்கன்னா ஹீரோவை வந்து எல்லா பேயும் துரத்தும், மற்ற மிருகங்கள்லாம் துரத்தும், ஆனால் அவங்க சாக மாட்டாங்க. இதை பற்றி ஒரு கதை இருக்குது. ஒரு பாப்பா வந்து கனவுல வந்து இந்த மாதிரி ஒரு பூதம் துரத்தும் போது அவள் தலைதெரிச்சு ஓடுவாள், காடு ஓடுவாள், மலை ஓடுவாள், கடைசியில் ஒரு பெரிய கோட்டை இருக்கும். அந்த கோட்டை எண்டு வரைக்கும் அந்த பேய் வந்துடும். அவள் ஜன்னல்கிட்ட உட்காந்துருக்கும் போது வேற எங்கேயும் போக முடியாது. அப்போ அந்த பூதம் எட்டி பார்க்கும் ஜன்னல் வழியாக, இன்னும் என்னை என்ன தான் துரத்துவேன், இப்படி துரத்திட்டே இருந்தால் நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்கும். அந்த பூதம் சொல்லணும், அது நீ தான் சொல்லணும், ஏன்னா அது உன் கனவு, நான் இப்படி அதை ஓட முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இதில் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போது இந்த பசங்களாம் சாகிறது பார்த்திங்கன்னா தன்னுடைய குற்ற உணர்ச்சினால், மென்டல் டிப்ரெஷன்னால் அந்த பயம் வந்து அந்த மைண்டில் கேட்கும். அந்த அந்த பேய் மாதிரி இருக்கிற கேரக்டர் வந்து அது கேரக்டராகவே மாற்றிட்டாங்க, அது ஒரு வேறு ஒரு வேர்ல்ட்லேருந்து வந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. ஓ அந்த அந்த சத்தத்தை கேட்டோன்னே அது பயந்துட்டு அந்த குழந்தை வந்து அப்படியே பயந்து அந்த எங்கே இருக்கோமோ அந்த இடத்தெல்லாம் மறந்துட்டு அதோடைய அந்த பாஸ்ட்டுக்குள்ளே போயிடும். அதில் போய் நடுங்கி அப்படி மேலே எழுந்து அது விழுந்து சாகுது, கண்ணெல்லாம் சொறி. அது ஒரு சூசைடு இன்டென்ஷனை அந்த குழந்தைய எப்படி கன்சீவ் பண்ணுறாங்கன்றத ஒரு கேரக்டராக காமிச்சிருக்காங்க. சூசைட் பண்ணும்போது எப்படி நம்ம தூக்கு மாட்டிட்டு சாகுவாங்களோ, கைகால் முறியுமோ, இந்த கண் வெளியில் வருமோ, அந்த மாதிரி ஒரு காட்சிப்படுத்துதல் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து அந்த மேட் மேக்ஸ்ன்ற பொண்ணு வந்து இதே மாதிரி ஒரு ஃபியரை வந்து ஃபேஸ் பண்ணுறான். அவள் ஃபேமிலியிலையும் சிங்கிள் பேரண்ட்டு, அவளோட இன்னும் மோசம், அப்பா வேறு அம்மா வேறு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபேமிலியில் அவள் எப்போ பார்த்தாலும் பாட்டு மட்டும் தான் கேட்டுட்ருப்பாள், பாட்டு தான் அவளுக்கு பெரிய விடுதலையாக இருக்கும். ஸோ அந்த பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அவளும் சாகிற தருவாயில் போயிடுவாள். அப்போ உடனே இந்த ஹெட்செட் எடுத்து மாட்டினோடனே அந்த பாப்பா அங்கேருந்து உயிர் பிழைச்சி கீழே உழுகிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க, இவன் வந்து அந்த விஷயத்தை நினச்சிட்டே இருந்தா அப்படின்னா இவன் வந்து செத்துருவா. அப்போது டிப்ரெஷன் வந்து வெளியில் வரணும்னா பாட்டு தான் நம்மளுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு. இப்போ இன்ஸ்டாவில் கூட லேட்டஸ்ட்டாக அது ரீல் வந்து ஃபேமஸாக இருந்துச்சு, இளையராஜா பாட்டு போட்டோடனே அப்படியே மேலே போகிற மாதிரிலாம். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது இந்த குழந்தைகள் மத்தியில் இந்த கவுன்சிலிங் பண்ணுற விஷயங்கள் வந்து அவங்க பீரியடில் இருந்தது. இந்த கவுன்சிலர்ஸ்னு அந்த ஸ்கூலில் இருப்பாங்க. நம்ம காலத்தில் இப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச கவுன்சிலர்ஸ் இல்லை, ரொம்ப ப்ரைவேட்டான ஒரு சில ஸ்கூலில் மட்டும் தான் இருக்குது. ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இந்த எல்லுங்கிற கேரக்டரை வந்து இவங்க வந்து டிமிஸ்டிஃபை பண்ணுவாங்க, போக போக ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி கொடுத்தோ ஏதோ பண்ணியோ பண்ணியிருப்பாங்களோன்னு எதிர்பார்த்தேன். அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. அதே மாதிரி ஒரு செக்ஸுவல் அப்யூஸோ வயலன்ஸை பற்றியோ இந்த கதையில் எங்கேயுமே வரல. அது இல்லாமல் வெறும் இந்த ஃபியர் டிப்ரெஷன் இந்த கேரக்டரைசேஷன் மட்டும் வச்சு இந்த அழகாக அந்த இதை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த வெட்னாவுடைய வேர்ல்டுக்கு வந்து போவாங்க, அதை பார்த்தீங்கன்னா கேட்டுன்னு சொல்லுவாங்க. கேட்டுங்கும் போது இந்த குளத்துக்கு அடியில் ஏதோ ஒரு பெரிய உலகம் இருக்குன்ற ஒரு மிஸ்டி வந்து நம்ம எப்போவுமே இருக்கும் குழந்தைகளுக்கு, குழந்தைய பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த குளத்துக்கு அடியில் மண்ணுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதோடைய அப்சைட் டவுன்ன்ற மாதிரி மேலே இருக்கிற உலகத்தோடைய அழிவு ஒரு ஹெல் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இடங்களை போய் பார்த்தீங்கன்னா இந்த வெட்னாவுடைய கோட்டையை கட்டுவாங்க. அங்கே ஒவ்வொரு தூண் தூணாக இருக்கும்,
ஒவ்வொரு குழந்தையை மாட்டி அந்த வேரில் அப்படியே மாட்டிட்டு செத்து செத்து போய் கிடக்குற மாதிரி இருக்கும். அந்த வெட்னாவுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தாலும் சரி, அந்த இடத்த பார்த்தாலும் சரி, ஒரு மூளையோட அமைப்பு மாதிரியே இருக்கும். ஒரு பிரெயினில் வந்து எப்படி அங்கங்கே பேச்சஸ் பேச்சஸாக ஒரு விஷுவல் இருக்குமோ, அந்த பிரெயினுடைய மடிப்பு இருக்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த வெட்னா ஒவ்வொரு விஷயமா சொல்லுவான், நீ சாக போகிற, உனக்கு எதுவுமே முடியாது, வைக்காதுன்னு. அது கேட்டு அப்படியே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்துருவாங்க. இந்த மைண்டுக்குள்ளே நடக்கிற கேமு ஃபிசிக்கலாக அவங்க வந்து இருக்கிற இடத்துல இறந்துருவாங்க. ஸோ இது வந்து அவங்க ரொம்ப நல்லா கன்சீவ் பண்ணியிருந்தாங்க. ஏன் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த குழந்தைங்க வந்து ஒரு இன்னசென்டான குழந்தைங்க, அந்த அவங்க இருக்கிற சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட குழந்தைங்க. ஆனால் அந்த குழந்தைங்க தான் அந்த ஹீரோவாக இருக்கிறாங்க. அவங்க பேசுகிற விஷயங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக, அந்த பேய் பிசாசுங்கிறதெல்லாம் சூப்பர்மேன் மாதிரி நார்மல் லைஃப் வாழ்கிறாங்க. ஆனால் நைட் ஆனால் இந்த மாதிரி தேடிட்டு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இது அந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது ஒரு ரெண்டாவது சீசன் மூணாவது சீசன்லலாம் தூங்குறதுக்கு முன்னாடி தூக்கம் மாத்திரை மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப போரிங்காக இருந்துச்சு, ஏன்னா அதனால் செட்டே ஆகலை. டார்க் மாதிரி ஒரு வெப்சீரிஸ் பார்த்துட்டு இதை பார்க்கவே முடியாது. டார்க்கில் இருக்கிற அந்த ஃபினிஷிங் வந்து இவங்க சொன்னாங்கல்ல, அந்த வெப்சீரிஸ் வந்து முடிக்கும்போது ஒரு கிளிஃப் ஹேங்கர் மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னு, அதோட தொடர்ச்சியாகவோ அதை அடுத்த லெவல் கொண்டு போகிற மாதிரியோ அந்த வெப்சீரிஸ் இல்லை. திரும்ப இன்னொரு பாயிண்ட்லேருந்து அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு கனெக்ஷனே இருக்காது. ஒவ்வொரு எபிசோடும் தனித்தனி படம் மாதிரி இவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனால் டார்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் தீமே பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸை பேஸ் பண்ணி கன்சீவ் பண்ணியிருப்பாங்க. அந்த சயின்டிஃபிக் விஷயங்களை கதையாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் கான்செப்டை சொல்லி புரிய வைக்கிறதே கஷ்டம். அதில் வந்து டைம் அலாங்கேஷனு, வேறு பேரலல் வேர்ல்டு அங்கேருந்து வர்றது, இது எல்லாத்தையும் கதையாக உருவாக்குறது கஷ்டம். அதை த்ரில்லர் பேசிஸில் கொண்டு போயிருவாங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு சீசன்லேயும் முடிய முடிய டார்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த சயின்ஸுடைய அடுத்த பரிணாமம் என்ன, அது பாஸ்டில் என்ன வந்துச்சு, ஃப்யூச்சரில் என்ன வந்துச்சுன்னு அழகாக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது வெறும் ஒரு பேக்ட்ராப்பாக தான் இருக்குது. சயின்ஸ் அந்த பேரலல் வேர்ல்டுங்கிற விஷயத்தை வந்து வெறும் பேக்ட்ராப்பாக வச்சுட்டு இவங்களுடைய கான்ஃப்ளிக்ட்டை மட்டும் அதை காமிச்சிட்டு அதை ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டரைசேஷனில் அந்த பில்லி அப்படிங்கிற கேரக்டரும், அப்புறம் இந்த கிட்டாரிஸ்ட் இருப்பார்ல எடி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் இருக்கிற ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு போர்ட்ரேயில் அவங்க ஒரு பையன். இப்போ வந்து நம்ம புள்ளிங்க கட்டிங்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆம்பளை பையனாக எப்படி இருப்பான் அப்படின்றது இந்த ரெண்டு வேர்ஷன் தான். ஒன்று ஸ்டீவ் மாதிரி இருப்பாங்க, இல்லைனா எடி மாதிரி இருப்பாங்க. இது இல்லாமல் இது ரெண்டு மிக்ஸான பில்லி மாதிரி இருப்பாங்க. ஆனால் பில்லிங்கிற கேரக்டர் வந்து நம்ம கரண் மாதிரி, இந்த அவர் வந்து பெரிய மாசனாகவே நினச்சிக்குவார். அவர் தனியாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பார். கடைசியில் எப்படி ஆனால் வந்து அடிபட்டு சாவார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த பில்லி. எடி பார்த்தீங்கன்னா எடியோட கேரக்டர் ரொம்ப முக்கியம். ஏன்னா எடி மாதிரி ஒரு ஆள் வந்து ஃப்ரீக்னு இந்த சமூகத்தால் சொல்லப்பட்ட ஒரு ஆள். ஆனால் அவர் நடத்துகிற விஷயத்த, அவர் நடத்துகிற ஒரு இந்த டிஎன்டி கிளப்னு ஹெல்ப் ஃபயர் நினைக்கிறேன், அந்த கிளப்பு வந்து எதை பற்றி பேசுனா, அவங்கள டே டு டே லைஃப்பில் அவங்களுக்கு சயின்டிஃபிக்காக எதெல்லாம் டெம்பரிங்காக இருக்கோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, பேசுவாங்க, அந்த ஒரு கேம் விளையாடுவாங்க. இதுக்காக தான் அவங்க நடத்துவாங்க. அதில் சேர்றது பூரா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீக்காக இருக்கிற பசங்க, அவங்க கீக் நினைக்கிற பசங்களாம் அதில் சேருவாங்க. இவங்க வந்து அவங்க மற்ற பசங்கள்லாம் சேரக்கூடாதுன்னு அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க. ஏன் கேட்டால் இவங்க வந்து சாத்தானி கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா சயின்ஸை யாரெல்லாம் ஒர்ஷிப் பண்ணாங்க, அதாவது யாரெல்லாம் அதை வந்து ஒரு குழு மாதிரி ஆரம்பித்து இதெல்லாம் பேசுனாங்களோ அவங்க எல்லாத்தையுமே சாத்தான் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பையனும் அதே மாதிரி ஒரு நல்ல எண்ணத்துக்காக எல்லாரையும் பசங்களை வரவழைச்சி டிஸ்கஷன்லாம் பண்ணிகிட்ருப்பான். ஆனால் அவனை வந்து எப்போவுமே சமூகத்தில் நடத்துகிற மாதிரி ஒரு வில்லனாக காட்டுவாங்க. ஸோ இதை அவன் பார்வையில் காமிச்சிருப்பாங்க, அவன் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான். இந்த ஸ்டீவோட கேரக்டர் வந்து எவ்வளோ தூரம் அவனை வந்து கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ தூரம் கேவலப்படுத்திருப்பாங்க. ஸ்டீவ் அவ்வளோ ஒரு அவன் தான் ஹீரோன்ற மாதிரி கொண்டு வந்துட்டு ஒன்றும்லா டம்மி பீஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. எந்த லெவலுக்குன்னா அவன் முடி வந்து இப்படி நல்லா பெருசாக இருக்கும், அதை பற்றி அந்த டஸ்டின் கேட்பான் எப்படி இது வந்துச்சு அப்படின்னு. அதுக்கு வந்து ஒரு ஷாம்பு இருக்குது, அதை போட்டால் தான் வரும், அது வெளியில் நீ சொல்லக்கூடாது அப்படிமா. ஸோ இந்த ஒரு கேரக்டர் டீமிஸ்டிஃபை பண்ணுறாங்களே, இது வரைக்கும் நம்ம பார்த்த ஹீரோஸ்லாம் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்ற விஷயங்களெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன் கேட்டிங்கன்னா அந்த நான்சியும் சரி எல்லும் சரி ரெண்டு பேரும் லவ் பண்ணுற பையன் வந்து ரொம்ப வீக்காக டெண்டராக இருக்கிற பையன் தான். இப்போ இந்த வெப்சீரிஸில் கைண்ட்னஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக போர்ட்ரே பண்ணுறாங்க. இந்த நான்சி வந்து அவன் மேலே அட்ராக்ட் ஆனால் கூட அவளுக்கு பெருசாக லவ்லாம் இருக்காது.
சும்மா அவங்க கூட போனால் நம்ம கெத்து, ஏன்னா நம்ம தான் அழகின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பான். அவள் ஒரு ஒரு இடத்துல கூட சொல்லுவாள், ஏ நான் நீ வந்து இந்த மாதிரி பயப்படாத, அந்த எள்ளு வந்து பேசாமல் அமைதியாக இருப்பான், அவன் வந்து என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருக்கும் போது இவன் வந்து சொல்லுவாள், இந்த மாதிரிலாம் இருக்காத, நானும் உன்ன மாதிரி தான் முட்டாத்தனமாக இருந்துட்டேன், ரொம்ப ஹெட் வெயிட்டாக அவன்கிட்ட பேசணும்னு நினச்சினா பேசுகிற அப்படின்னு சொல்லுவான். அவள் கேரக்டர் ட்ரான்ஸிஷன் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த நான்சி வந்து வில்லோடைய அண்ணனை லவ் பண்ணுவான். அந்த ஜானத்தனை லவ் பண்ணுற அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா இவன் வந்து அந்த பாசத்தை தான் எதிர்பார்க்குறான், ரொம்ப நேச்சுரலாக அட்ராக்ட் ஆவான். அவன் போடுற அவன் வந்து நம்ம பேசினா யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்ருப்பான், ஆனால் அவன் பேசுகிறது வந்து இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த இந்த பொண்ணு அப்படியே அவன் மேலே நேச்சுரலாகவே அட்ராக்ட் ஆவான். எள்ளும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் மேலே தான் ரொம்ப நேச்சுரலாக அட்ராக்ட் ஆவான். மற்ற ஸ்கூலில் பசங்களாம் இருக்காங்க அதெல்லாம் இல்லை, அவளுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் என்கவுண்டர் அவனாக இருந்தால் கூட அவனுடைய கேரக்டர் தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போது இந்த வெப்சீரிஸில் கைண்ட்னஸ் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத காட்டுது. அந்த மேட் மேக்ஸை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கான, சாரி அந்த மேக்ஸ் அந்த கேரக்டரை வந்து அந்த இது வெட்டினா தாக்கும் போது வெளியில் கொண்டு வர்றதுக்கும் இந்த பசங்களாம் சேர்ந்து உன்னால் முடியும் அப்படின்னு ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ நான் இந்த வெப்சீரிஸில் கற்றுக்கிட்டது புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நம்ம நிறையா விஷயங்களை இந்த நம்ம 80s 90s நடந்த டெக்னிக்கல் எவல்யூஷனால் நிறையா விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப தப்பாக பெர்சீவ் பண்ணியிருக்கோம், அதை டிமிஸ்டிஃபை பண்ண வேண்டிய டைமில் இப்போ இருக்கோம். அதோடைய மிக முக்கியமான முயற்சி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸு, இதன் மூலியமாக அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம். ஏன் கேட்டிங்கன்னா அதில் பிளாக்ஸோடைய இம்பாக்டை பற்றி ரொம்ப பேசியிருப்பாங்க, அதை ரொம்ப ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணாமல் அது போகிற போக்கில் காமிச்சிருப்பாங்க. அந்த பையன் அந்த பொண்ணு அந்த அந்த லூக்காஸ் வந்து ஒரு ஒயிட் கேர்லை லவ் பண்ணுவான். அந்த ஒயிட் கேர்லுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாங்கள் தான் ஒயிட்ஸ்னு அந்த சூப்ரீமஸில் இருக்கிற ஒரு ஃபேமிலியாக இருக்கும், ரொம்ப அவங்க ரொம்ப மைல்டாக தான் காமிச்சிருப்பாங்க. ஏன் கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நான் பார்த்த இங்கிலீஷ் படங்களில் ஒயிட்டு பிளாக்னு ரெண்டு பிரிவாக காப்பாங்க, ரெண்டு பேருக்கு ஃபைட் இருக்கிற மாதிரி, ரெண்டு பேரும் மிங்கிள் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ரிமோட் வில்லேஜில் கண்டிப்பாக இந்த மாதிரி மிங்கிள் ஆகிறதுக்கான சூழல்கள் அங்கே இருந்திருக்கு அப்படின்றத இதில் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த சின்க்ளேயர் அந்த சின்ன பொண்ணு வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருப்பாள், அவள் ரொம்ப போல்டாக இருப்பாள், ரொம்ப குட்டி பொண்ணாக இவன் இருக்கிறதுலே அவள் தான் சின்ன பொண்ணு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பசங்க வளர வளர அடுத்தடுத்து இந்த சின்ன பசங்க கேரக்டர் வந்து இவங்க டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க, அதுதான் அந்த அவங்களுடைய இதே கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறதே இந்த குழந்தைகளுக்கான இது தான். ஸோ வளரிளம் பருவத்தில் உள்ள பசங்களுக்கு அவங்க அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த பிரச்சனைகளை பேசுகிறதுக்கும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சீரிஸ் தான் இது. இதில் யூஸ் பண்ண மியூசிக்ஸும் சரி, அதில் யூஸ் பண்ண அந்த விஷயங்களும் சரி, எல்லாமே 80s பிரபலமாக இருந்த அந்த என்ன ஏதோ ஒரு மியூசிக் ஸ்டைல் சொன்னாங்க பேருக்கு நாவலில், அந்த மியூசிக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் கூட அது மாதிரி தான் இருக்கும். சீசன் 5 வந்து நான் பெருசாக எதிர்பார்க்கல, எனக்கு அடிப்படையில் சேஞ்ச திங்ஸ் பிடிக்காது அதான் உண்மை. ஆனால் அதோடைய ஆனால் அந்த நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். அதில் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது, க்ரியேட்டிவாக நல்லா பண்ணியிருக்காங்க, ஆனால் அது வந்து ஒரு லிட்ரேச்சராக நல்லா இல்லை எனக்கு, அதுதான் ஃபினிஷிங் நல்லா இல்லை, அது மேக்கிங் நல்லா இல்லை. இந்த வெட்னான்ற கேரக்டர் டெவலப் பண்ண விதத்தில் நல்லா பண்ணியிருக்காங்களே தவிர அதை க்ளோஸ் பண்ணது க்ளோஸ் பண்ணோம் தெரியல, அது ஏதோ சாதாரணமாக வில்லன் மாதிரி குத்தி கொள்வது அதெல்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, அது நல்லா முடிச்சுருந்துருக்கலாம். அந்த மைண்ட் ஃப்ளேயர்ன்ற கேரக்டரை பற்றி நான் சொல்ல மாட்டேன். அந்த மைண்ட் ஃப்ளேயருங்கிறது அதை வந்து அந்த ஊருக்குள்ளே ஒவ்வொரு இடமா போய் அடியில் கூடி போய் ஓரமாக இது பண்ணும், அது வந்து எப்படின்னா அந்த இந்த ஹிஸ்டீரியா வந்து எல்லா பக்கமும் பரவுது, அந்த குழந்தைங்க மத்தியில் ஒரு நச்சு மாதிரி போகுது அப்படின்ற விஷயத்துக்காக தான் அதை பண்ணியிருப்பாங்க. அது பேரே மைண்ட் ஃப்ளேயர், இப்போ மூளையை வந்து சதறடிக்கிறது. அந்த வில்லோடைய கேரக்டர் மூலயமா அதை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி காமிச்சிருப்பாங்க, அதை கொண்டது கூட நம்ம ஏற்றுக்கலாம், அது ஓரளவுக்கு ஜெனரிக்காக இருந்தது. ஆனால் அந்த வெட்னாவை க்ளோஸ் பண்ண விதம் வந்து நல்லா இல்லை. 5th சீரீஸ் வந்து திரும்ப இதில் வந்து எடுக்கும்போது அந்த நான் இன்னொரு ஒரு பொண்ணு ஒன்று பிளாக் பொண்ணு ஒன்று 11 மாதிரியே ஒரு பொண்ணு வருவாங்க சிஸ்டர் 8 காளி, அவங்க அவங்க கேரக்டர் வந்து இன்னும் திரும்ப வந்தால் நல்லாயிருக்கும், அதை நான் வரும்னு எதிர்பார்த்தேன். ஸோ அவங்க கேரக்டர் இதெல்லாம் என்கவுண்டர் பண்ணி வச்சோம்னா, ஏன்னா அவள் வந்து அவங்களுக்கு வேறு ரிஃப்ளெக்ஷனை காட்டுறான் லைஃப்பில், அந்த அவங்கள தடுக்க வரும்போது யாராவது அவங்க பிடிக்க வந்தாங்கன்னா அப்படியே ஒரு சோறு மாதிரி காட்டுவாங்க. இதில் வந்து இவங்க அந்த ஃபெமினிட்டியை வந்து ரொம்ப கொண்டாடிருக்காங்க, அதை நான் மறுக்கவே முடியாது. ஆனால் அந்த கேரக்டர் டெவலப் பண்ணது அதை ஸ்டிச் பண்ண விதத்தில் எங்கேயும் மிஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு அவசரம் இருந்திருக்கு. ஒரு பொறுமையாக அவங்க கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிவிட்டு நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கிளிஃப் ஹேங்கருடைய ஃபினிஷிங் நல்லா இருந்திருக்கும், அதை டெவலப் பண்ண விதமும் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி சேர்ந்து திங்ஸ் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். நன்றி.